அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு போகிக்கு உண்டான பதிவு அதனால் அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் போகி அப்படின்னு சொன்னால் போகங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னங்க போகம் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் அனுப்போம் அதன் மூலமா நீங்கள் வந்து வீடியோவை பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய அரிய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ போகி அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் இப்போ இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு பார்த்தா ஒரு மாதம் முன்பிலிருந்து இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடங்கும் மற்ற பண்டிகைகள் அப்படி கிடையாது ஆனா இந்த பொங்கல் திருநாள் மட்டும் அந்த மாதிரி ஏன்னா மார்கழி ஒன்றாம் நாள் ஆரம்பம் செய்து நிலைவாசலில் விளக்கு வைப்பது கோலங்களை போடுவது கலர்களால் அலங்காரம் செய்வது வண்ண வண்ண கோலங்களை போடுவது அதில் வந்து பசும் சாணம் வைத்து பூசணி பூவை வைப்பது பண்டிகை மாதம் அப்படின்னு சொல்வது ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கு அதிகாலை நேரத்தில் சொல்லுவது அதாவது தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம மார்கழி மாசத்தை வந்து அவ்வளவு கொண்டாடினோம் அதனுடைய அந்த பூரண நாள் தான் இந்த போகி ஆண்டாள் நாச்சியார் வந்து தினம் 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 பெருமாளுக்காக மாலைகளை கட்டி போட்டு பெருமாளை ஆராதனை செய்து திருப்பாவையெல்லாம் இயற்றி தந்து நமக்கு நாமும் அதை தினம் ஒன்று பாசுரமாக முப்பது நாட்களும் படித்து இப்படியாக இந்த பூரண நாள்தான் போகியாக கொண்டாடப்படும் அன்றைய தினம் அந்த திருப்பாவையினுடைய இறுதி பாசுரம் படிக்கப்பட்டு கோதா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை சேர்ந்த நாள் தான் அந்த நாள் அதனால அன்றைய தினம் எல்லா பெருமாள் ஆலயங்களிலேயும் கோதை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க அந்த கோதா திருமணத்தை வந்து நாம் கண்டுகளிப்பது ரொம்பவே சிறப்பானது எப்படி ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை சேர்ந்தார்களோ அதே மாதிரி தெய்வத்தை வணங்குபவர்களுக்கு பெருமாளினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற நாள் அதனால தான் இதை போகங்களை தருகின்ற போகி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கடவுளினுடைய அனுகிரகம் அந்த நாள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உத்தராயணம் தக்ஷனாயனம் அயனம் அப்படின்னு சொன்னால் அதாவது தொடர்ச்சி ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க போகிக்கு மறுநாள் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் மாதா மாதமும் இந்த சங்கராந்தி அப்படின்றது வந்து ஏற்படும் அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் ஆவார் அந்த நாள் தான் வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல சூரிய பகவான் வந்து மகர ராசிக்கு வந்து பிரவேசம் ஆவார் அதுதான் தை மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு முந்தைய நாள் போகி அப்படின்னு சொல்லுவோம் இந்த போகி என்று வந்து நாம இறைவனை ஆராதனை செய்ய வேண்டும் கோதை திருமணத்தை கண்டுகளிக்க வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்றதும் நம்முடைய சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு அடுத்து போகி அப்படின்னு சொன்னா நெருப்பு இல்லையா அக்னியை ஆராதனை செய்கின்ற ஒரு நாள் அதாவது அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தினம்தோறும் யாகம் வளர்த்தல் இதுதான் அக்னியோத்திரம் சொல்லுவாங்க அந்த யாகத்திற்கு நிகரானது தான் ஒவ்வொருத்தரும் அவர்களினுடைய வீட்டில் வெளியில் வந்து எல்லாருமே அந்த யாகத்தை செய்ய முடியாது இல்லையா அதனால இந்த போகி அப்படின்னு வச்சு எல்லாருமே அக்னியை ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு ஏற்பாடு பண்ணின ஒரு சம்பிரதாயம்தான் இந்த போகி இந்த போகி அப்படின்றது ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இப்போ மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வந்து பூசணி பூ வச்சு சாணம் வச்சு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு எல்லாத்தையும் வச்சு அதை வந்து விரட்டியாக தட்டி இருப்போம் அது எல்லார்த்தையும் மாலையாக ஒரு ஆரமாக கோர்த்து இந்த போகியில் வந்து போடுவாங்க சில பிரதேசங்கள்ல அந்த அக்னி அப்படின்றது வந்து நாம் பவித்திரமாக அந்த இடத்துல பார்க்க வேண்டும் அக்னியை ஆராதனை செய்ய வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் அக்னியை ஆராதனை செய்வதோடு வாயு பகவானையும் நாம் காப்பாற்ற வேண்டும் அது என்ன வாயு பகவானை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா இது வந்து குளிர்காலம் நிறைய வியாதிகள் நிறைய ஃபேக்டீரியாக்கள் வந்து இந்த காற்றில் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சில ஓஷதி சக்திகள் ஔஷத குணங்களோடு இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை நாம் எரிக்கும்போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த காற்று அப்படின்றது காற்று மண்டலத்தோடு சேர்ந்து நாம் அதை சுவாசிக்கும்போது நமக்கு வந்து இந்த காலத்தில் குளிர்காலம் அந்த ஃபேக்டீரியாக்கள் அதெல்லாம் பரவாமல் தடுக்கப்படும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் காப்பாற்றப்படுவோம் இதுதான் அறிவியல் உண்மை அப்போ அதில் என்ன போடணும் அப்படின்னா சாணம் சாணத்தால் செய்யப்பட்ட அந்த விரட்டி அடுத்து வந்து மாய் குச்சிகள் அடுத்து அரசமரம் ஆலமரம் இந்த மாதிரி கொய்யா குச்சிகள் அடுத்து நாகப்பழ குச்சிகள் இந்த மல் இது எல்லாமே வந்து ஓஷதி சக்திகள் நிரம்பி இருக்கக்கூடியது இது எல்லாத்தையும் போட்டு தான் நாம் வந்து இந்த போகியை வந்து கொளுத்தணும் முன்காலங்களில் இதெல்லாம் செய்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இந்த அதாவது பாய் பனை ஓலையால் செய்யப்பட்ட பாய் எப்பொழுதுமே இந்த பனைமரம் பண ஓலை பனைமரத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் லக்ஷ்மி சம்பந்தப்பட்டது பனைமரத்தை பூஜை செய்கின்ற ஒரு முறையும் இருக்குது நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பண ஓலை அடுத்து முரம் இருக்கு இல்லையா அந்த முரம் இது வந்து மூங்கிலால் செய்யப்பட்டது இவற்றை தான் இந்த போகியில் போட்டு எரிப்பாங்க ஆனால் இப்போ நாம் டயர் போட்டு எரிக்கிறோம் பிளாஸ்டிக் போட்டு எரிக்கிறோம் அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் சத்தைகள் நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய துணிகள் புத்தகங்கள் இது எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறோம் இந்த மாதிரி செய்யவே கூடாது நம்முடைய துணிகள் வந்து கொடியில் வந்து காய்ந்து கொண்டிருந்தால் சில படங்களில் கூட இந்த மாதிரி வந்திருக்கு அங்கே பாரு நீ கொடியில் ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதையே வந்து நெருப்பில் போட்டு ஒரு பண்டிகை என்று எரிக்கும்போது நாம் என்ன சொல்லலாம் நீ பார் அங்கே நெருப்பில் இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது தவறு தானே அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யக்கூடாது எது போட்டு எரிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்களைத்தான் நாம் அதில் வந்து எரிக்கணும் எரிச்சுட்டு அடுத்து பார்த்தா நாம் அந்த எரிகின்ற சுவாலையில் இருந்து நெருப்பை வந்து விளக்கில் ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் வைத்து அதன் மூலமாக தண்ணீர் இப்போ கேஸ் ஆகியிருந்தால் அதிலிருந்து அந்த அக்னியை எடுத்து கேஸ் அடுப்பு பற்ற வச்சு தண்ணீர் வச்சு நாம் குளிக்கிறது எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க வேண்டும் இந்த மாதிரி தான் போகியை முறையாக நாம் கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அதனால் முடிந்த அளவு நீங்கள் இந்த மாதிரி செய்வது தான் நமக்கு சகல விதமான போகங்களையும் கொண்டு வந்து இந்த போகி சேர்க்கும் நன்றி வணக்கம் சரணம்